வணக்கம், என் பேர் பாரிசாலன். தமிழர் உலகம்ங்கிற அமைப்பிலிருந்து இந்த ஆடியோவை நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அதாவது தமிழக அரசியல் முன்பு எப்போவும் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து ஒரு ஆர்வமான, ஒரு தேடுதல் மிக்க, இல்லை எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுலபமான அரசியலாக மாறிட்டு வருது. அதே சமயத்தில் தமிழக அரசியல், தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய, தமிழ் தேசிய சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய, தமிழ் இனம் சார்ந்த அரசியலாக இன்னைக்கு மாறிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏமாத்திக்கிட்டு இவ்வளோ வருஷம் நம்மளை சுரண்டிக்கிட்டு இருந்த அரசியல்வாதிகள், திராவிட அரசியல்வாதிகள், ஒவ்வொரு கட்சிக்கு பின்னாடி திராவிடம் திராவிடம்னு போட்டுட்ருக்க இந்த திராவிட அரசியல்வாதிகள் வந்து இன்னைக்கு புலம்புறாங்க. இது இனவாத அரசியலாக மாறுது, இது ஒரு ஃபாசிச அரசியலாக மாறுது, இது ஒரு ஹிட்லர் போன்ற ஒரு ஆட்சியை வந்து தமிழகத்தில் அமல்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, இவங்க வந்து ஒரு தீவிரவாத அரசியல், இவங்க இது மாதிரி பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ணுறாங்க, இன தூய்மைவாதம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து இந்த திராவிட கருத்தியல் கொண்ட அமைப்புகளும் அதோடைய தலைமைகளும் இந்த தமிழ் தேசியத்தை வந்து பயங்கரமாக எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இது இது வந்து எப்படின்னா, எந்த அளவுக்கு அவங்க எதிர்த்து பேசுகிறாங்கன்னா, ஒரு முக்கிய திராவிட அரசியலில் ஊறி போன ஒரு பிரமுகர், ஒரு பெரிய அரசியல்வாதி, தமிழர்களால் தூக்கி வச்சிருக்கக்கூடிய, தமிழர்களால் நிறைய பேர்னால நேர்மையான அரசியல்வாதின்னு சொல்லி புரிஞ்சிக்கக்கூடிய, தெரிஞ்சு வச்சிருக்கிற அரசியல் தலைவர் திரு வை கோபாலசாமி நாயுடு. வைகோ உங்களுக்கு அப்படி சொன்னால் தான் தெரியும், நாங்கள் சாதி வச்சு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு தெரியாது. வைகோ அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாள் இல்லை ஒரு மாதங்கள் கூடி இருக்கும், அதற்கு முன்னாடி அவர் ஒரு பேட்டியில் அவர் பேசுகிறாரு, தமிழ் தேசியம் வந்து இப்போ வளர்ந்துக்கிட்டு வருது தமிழ்நாட்டில், திராவிட அரசியல்வாதிகள் அவங்களுடைய சண்டைகளை வந்து, அரசியல் சண்டைகளை ஒதுக்கி வச்சுக்கிட்டு பொது எதிரி தமிழ் தேசியத்துக்கு வந்து எதிர்த்து நிற்கணும், அவங்களை இங்கே கால் ஊன்ற விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கார். அதாவது தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் திராவிடம் எங்கெங்க, அந்த திராவிடம்ங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க. ராகுல் டிராவிட்னு பேர் வச்சுருக்காரு, திராவிடுன்னு கிரிக்கெட் பிளேயர், எல்லாரும் தெரிஞ்சது தான். அந்த ராகுல் டிராவிட் வந்து என்ன திராவிட இனக்குழுவா, அவர் ஒரு பிராமணர்னு அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, தென்னிந்திய பிராமணர். இவனுங்க வந்து இவ்வளோ வருஷமாக ஏமாத்துறது என்னென்னா, பிராமின்லாம் வந்து ஆரியர்கள், இவங்கெல்லாம் வந்து திராவிடர்கள், நம்மளாம் திராவிட இனம் ஆரிய இனம் அப்படின்னு சொல்லி பாகுபாடு சொல்லியே நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆரியர்களை வந்து ஹைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கிறான். இந்த திராவிடங்கிறதுக்கு ஒரு இனமே கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. திராவிடம்ங்கிறது ஒரு பொய் உரை, ஆனால் அதை பேசுகிறவங்கெல்லாம் வந்து திராவிடர் கிடையாதுங்க, நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம், அவங்கெல்லாம் வடுகர்கள். அந்த அரசியல், இந்த திராவிட அரசியலுங்கிற அரசியலை உருவாக்குனது வந்து வடுகருங்கிற ஒரு இனம், அதாவது வடுகர்கள் வந்து தமிழர்களுக்கு மட்டுமே அறியப்பட்ட ஒரு இன குழு. ஏன்னா தமிழகத்திற்கு வடக்குல இருந்து வந்தவங்களை வடுகர்கள்னு சொல்லி அடையாளப்படுத்துறது, தமிழர்கள் மேலே படையெடுத்து வந்த ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து வடுகர்னு அடையாளப்படுத்தியிருக்கோம் அந்த காலத்தில். சங்க இலக்கியம் தொட்டே வந்து வடுகர் அப்படிங்கிற அந்த இதோட நம்ம அவங்க வடுக படையெடுப்பு, ஆரிய படையெடுப்புக்கு உதவிய வடுக படையெடுப்புலாம் நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம், படிச்சிருக்கோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் சொல்லக்கூடிய ஆரியன் ஒரு ரேஸ் இருந்து அவன் படையெடுத்து வந்தான், அந்த படையெடுத்து வந்து தான் இங்கே வந்து எல்லாம் பிடிச்சான் அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இவ்வளோ நாளாக அரசியல் பேசி இந்த திராவிட அரசியல்வாதிகள் கட்சியை கட்டி அந்த கட்சிகளில் ஒரு ஆரிய பெண், ஒரு ஆரிய பெண் வந்து சீஎமாக வர வரைக்கும் தான் இவங்களோட கருத்தியல் வலு. திராவிட கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு ஆரிய பெண் ஒரு அவங்க வர்றாங்கன்னா என்ன அடுத்தம்? இவங்களுடைய கருத்தியல் பிழை, ஏன் பிழை? இவங்களுடைய நோக்கம் வந்து இங்கே வந்து ஒரு உண்மையான அரசியல் பேசுறது கிடையாது, ஒரு பொய்யான இல்லாத ஒரு திராவிடம்னு இல்லாத ஒரு கொள்கையை எடுத்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட திணிக்கிறாங்க. எப்படி திணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரியர்கள் படையெடுத்து வந்தார்கள்னு சொல்கிறது ஒரு பெரிய போக்கிரித்தனம். ஏன்னா தமிழர்களுடைய பழம்பெருமை பேசுறது, நாகரிக இது பேசிக்கிட்டே இவங்க வந்து இவ்வளோ பெரிய போலித்தனத்தை பேசக்கூடாது. ஏன்னா தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட படை வலிமைக்கு மத்தியிலெல்லாம் உலகத்தையே நம்ம போய் அடித்து பிடிச்சிருக்கணும், நிறையா பண்ணியிருக்கோம், நிறையா பண்ணியிருக்கோம்.
நிறைய படையெடுப்புகள் எடுத்திருக்கிறோம், நிறைய பிஸ்னஸ் ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட இருக்க இல்லாத டெக்னாலஜி கிடையாது. அதாவது இந்திய பகுதிக்குள்ளே இருந்த மக்கள் அனைவரும் தமிழர்கள், அவர்களுக்கு இல்லாத டெக்னாலஜி அதெல்லாம் கிடையாது. இந்த ஆரியர்கள் வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு உள்ளே வந்தவன் தான். இவங்கிட்ட இருந்த ஒரே ஒரு டெக்னாலஜி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னிங்னஸ். அடுத்தவன் ஏமாத்த தெரியும் அவனுக்கு. அந்த ஏமாத்த தெரிஞ்சதை வச்சு அவன் வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணி தான் அவன் வர்றான். அப்படி இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணி உன்னுறுத்தனை அவனுக்கு பக்கம் திருப்பி ஒரு இனமாக கலந்தான் பார்த்தீங்களா, அந்த இனம் தான் அந்த வடுக இனம். தமிழர்கள் மேலே தமிழர்களோட உடல் வலிமையும் ஆரியனோட துணையோடு இருந்தவன் தான் அந்த வடுகன். சரிங்களா, இந்த வடுகங்கள் தான் இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட கட்சிங்கிற அந்த கொள்கையும் திராவிட கருத்தியல்ங்கிற கொள்கையும் உருவாக்குனதும் அதை வந்து அதிகமாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் பரப்புறதும். இந்த திராவிட கருத்தியல் நடந்து வந்து தமிழகத்தில் வந்ததுனால நம்ம இழந்தது பார்த்திங்கன்னா எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும், இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற மீத்தேன் பிரச்சனை முதல்ல எல்லா பிரச்சனையும் இந்த திராவிட அரசியல்னால தான் வந்திருக்கு. இவங்க வந்து தமிழகத்துக்காக பேசுறதுக்கே வக்கில்லாதவங்க, ஏன்னா இவங்க தமிழர்களே கிடையாது. இது அதனால் அது இன்னும் நிறையா இன்னும் பேசணும் உங்ககிட்ட இன்னைக்கு. ஆனால் நான் ஒவ்வொரு இந்த காணொலி வந்து இப்போ முக்கியமாக உலக தமிழர்களுக்கு தமிழக அரசியலை பற்றியான ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி எடுத்திருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க உலக தமிழர்களே, ஈழத் தமிழர்களே, ஈழத்தமிழர்கள், நீங்கள் வந்து ஈழ அரசியல் அப்படிங்கிறத வந்து உலகம் ஃபுல்லாக இவ்வளோ வருஷமாக நகர்த்திட்டீங்க. 6 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஈழ ஈழ அதாவது அதுக்கு முன்னாடி தான் நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க. 2009 கத்தாத இடம் கிடையாது, கதறாத இடம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் 1% நமக்கு அதில் முன்னேற்றம் வரல. காரணம் என்ன தெரியுங்களா, நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் தமிழகத்தில் தமிழக அரசியல்வாதிகள் அவங்களாம் தமிழர்களே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வைகோவெல்லாம் நீங்கள் நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே இன தூய்மைவாதம்ங்கிற இந்த கருத்தியெல்லாம் இங்கே இன்னும் யாரும் வரல, அதை வந்து திரிக்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழர்கள் வந்து உலகத்தையே நேசிச்ச இனம். இந்த இது வந்து உலக தமிழர்களுக்காக மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன். எதுக்குன்னா நீங்கள் தான் ஏமாற்றப்படுறீங்க. முதல்ல உள்ளே இருக்க இங்கே இருக்க தமிழனுக்கு எதுவுமே தெரியாது, அவனை நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. அவனுக்கு வரலாறு தெரியாது, அவனுக்கு வந்து அவன் மொழி பற்றி தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா படமோ இன்னும் எந்த சினிமாக்காரன் இதை பண்ணுறான், எந்த படம் வருது, ஐ படம் வருதா, அந்த படம் வருதா, அது ஒரு பெரிய அரசியல், இலுமினாட்டி அரசியல், அதனை பற்றி பேச விரும்பல. ஆனால் இந்த சிந்தனையில் தான் அவன் இருக்கிறான். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. உலகம் ஃபுல்லாக நீங்கள் வந்து விரட்டப்பட்டவங்க, உங்களுடைய தாய் நிலங்கள்லேருந்து வாழ முடியாமல் போனவங்க இப்படி தான் இருக்கீங்க. ஆனால் அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் முன்னேற்றங்கள் தான் உலகத் தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்கும். அப்போ நீங்கள் இங்கே கவனம் செலுத்துங்க, தமிழக அரசியலை முதல்ல உற்று பாருங்க. தமிழர்களுக்கு உகந்த அரசியல் வந்து தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்குன்னு தனி நாடு உருவாக்குற அரசியல் கிடையாது. முதல்ல தமிழர்களுக்கு அரசியல் வலிமையை உருவாக்குற அரசியல். அது எந்த அளவுக்கு நாடு வரைக்கும் கூட போகட்டும், ஆனால் அந்த அரசியல் வலிமையே இன்னைக்கு தமிழர்கள் கையில் இல்லை. அப்போ அந்த அரசியல் வலிமையை உருவாக்குறதற்கான அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல்.